வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விசிட் டு வெஸ்ட்மினிஸ்டர் அபே சம்மரி பார்க்கலாம். வெஸ்ட்மினிஸ்டர் அபேனா ஒரு ராயல் சர்ச், அது லண்டனில் இருக்குது. ஸோ சார் ரோஜர் வந்து அடிஷன்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, வெஸ்ட்மினிஸ்டர் அபே பற்றி ஒரு பேப்பர் அதை பற்றி சொல்கிறாரு. அதில் தனித்துவமான கற்பனைகளில் அவரை பார்க்குறாரு. அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து வெஸ்ட்மினிஸ்டர் அபேக்கு போகிறாங்க, அந்த சர்ச்சுக்கு. இப்போ வந்து ட்ரப்பீஸ் வாட்டர் அங்கே இருக்குது, அதனால் ஒரு வண்டி ரெடி பண்ணி அது மூலமாக போகிறாங்க. அப்புறம் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை சொல்கிறாரு சார் ரோஜர் மிஸ்ஸஸ் ட்ரப்பீஸ் வாட்டரை பற்றி. அது ரொம்ப ஹோலியஸ்டானது, ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அந்த கோச் மேனை வந்து டொபாக்கோ சாப்பிட்றீங்களா, புகையிலை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்காக ஒரு ஷாப்கிட்ட நிறுத்துகிறாங்க. அப்புறம் அந்த ராயல் சர்ச்சை ரீச் ஆகுறாங்க. அங்கே ஒரு போர் வீரன் ஒரு சோல்ஜரை பார்க்குறாங்க. அவங்க வந்து அந்த கோப்பைகள்லாம் காமிச்சு அதை பார்த்து கமெண்ட் பண்ணுறாரு. அடுத்து சார் க்ளௌட்ஸ்லி சோவல் புஷ்பாய் ஸ்டாம் பற்றி அந்த டாபிக் பற்றிலாம் சொல்கிறாரு. அடுத்து சார் ரோஜர் வந்து சில போர்ட்ரைட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாரு, அதாவது உருவப்படங்கள்லாம் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாரு. அப்புறம் ஸ்டேட்ஸ்மேன் சீசில் வந்து அந்த ஃபிகரை பார்த்து ரொம்ப ப்ளீஸ்ட் ஆகுறாரு. அது யாருன்னா, அவர் ஒரு மார்ட்டியர். எதனாலனா டு குட் ஹவுஸ் ஒய்ஃபரி. அவர் எதனால் இறந்து போகிறாருன்னா, நீடில் குத்துறதுனால அவர் இறந்து போயிடுறாரு. அவரோட அந்த போர்ட்ரைட்ஸு அந்த ஃபிகர்ஸ் பார்த்து ப்ளீஸ் ஆகுறாரு சார் ரோஜு. அப்புறம் ரெண்டு முடி சூட்டுறது, அரசருக்கு முடி சூட்டக்கூடிய ரெண்டு சேர்ஸ் இருக்குது. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, அது ஸ்காட் அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கு. அது பேர் ஜக்கோப்ஸ் பில்லோ. அடுத்து அந்த போர் வீரன் வந்து வில்வெம்ப்லி அவர் இல்லாததை பற்றி சொல்கிறாரு. அடுத்து எட்வர்ட்ஸ் தேர்டோட ஸ்வாட், அப்புறம் அவங்களோட ஹோல் ஹிஸ்ட்ரியையும் சொல்கிறாங்க. அடுத்து எட்வர்டோட பாவ மன்னிப்பு கேட்கும் அந்த டோம்பை வந்து காமிக்கிறாங்க, அறிமுகப்படுத்துகிறார் சார் ரோஜர். அடுத்து நினைவு சின்னம் கிட்ட போகிறாங்க. அது ஒரு இங்கிலீஷ் கிங்கோடது, அது தலை இல்லாமல் சில்வரால் மேடாக இருக்கு. அப்புறம் அதோட விக்கு வந்து பறிச்சிருக்கு அந்த ஓ இங்கிலீஷ் கிங்கோடதுல. அப்புறம் மொழிபெயர்ப்பாளரோட ஹேண்ட்ஷேக் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த இடத்துலேருந்து வெஸ்ட்மினிஸ்டர் அபேலேருந்து வெளியேறாங்க. இவ்வளோதான் இதோட சம்மரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.